இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் உடனுக்கு உடனே வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு வந்து கத்தரிக்காய் புளிக்குழம்பு, எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணுற சிம்பிள் புளிக்குழம்பு எப்படின்னே செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து நான் ஆயில் ஆல்ரெடி ஊற்றிருக்கேன், கத்தரிக்காவை இந்த எண்ணெயில் வறுத்துருக்கிறேன், அதனால இந்த ஆயில் இப்படி இருக்கு. இப்போ நம்ம அந்த ஆயிலையே கொஞ்சம், இது சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன். கத்தரிக்காவை நீங்க இந்த மாதிரி வறுத்து வதக்கி வச்சுக்கிடணும். வெறும் ஆயில்ல உப்பு மட்டும் போட்டு நான் வதக்கி வச்சிருக்கிறேன். இந்த பர்பிள் கலர் கத்தரிக்காய் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. அப்புறம் காம்பை எடுக்காதீங்க, காம்பு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் நான் சீரகம் போட்டுக்கோங்க, ஒரு கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு மெத்தி, அதாவது வெந்தயம் போட்டுக்கோங்க. இப்போ இதே பொரிஞ்சிட்டு வெங்காயம், ஒரு நான் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து, அதாவது பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிறேன், இப்படி கீறி வச்சிருக்கிறேன். நீங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து நான் இந்த மாதிரி வெங்காயம் யூஸ் பண்ணிருக்கேங்க, இது நல்லா இருக்கும், குட்டி குட்டியா இருக்கும் பட் நல்ல டேஸ்ட் இருக்கும். இதுல கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்ப வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இதுல தக்காளி போடலாம். இப்போ வெங்காயம் பாருங்க இந்த மாதிரி நல்லா வதங்கிட்டு, இந்த டைம்ல நம்ம பூண்டு உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கலாம். எங்க வீட்டுல நாங்க பூண்டு எல்லாத்துலயுமே நல்லா சேர்ப்போம். இங்க பாருங்க இப்படி சதைச்சு போட்டுக்கோங்க, பூண்டுல என்னைக்குமே பூண்டு சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ இதுவும் நல்லா நம்ம வதக்கிக்கிடலாம். இப்போ இது நல்லா வதங்கிட்டு இந்த டைம்ல நீங்க ஒரு ரெண்டு பெரிய தக்காளி, அப்படி இல்லைன்னா சின்ன தக்காளி, மூணு தக்காளி நல்லா பழுத்த பழமா எடுத்து போட்டு நல்லா சின்னதா கட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி போட்டதுக்கு அப்புறங்க எப்பவுமே நீங்க இந்த புளி குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கீழே போடுவேன், அப்புறம்தான் நல்லா வதங்கும். இது எல்லாத்துக்கும் தெரியும் தான். அப்புறம் மஞ்சள் பவுடர், மஞ்சள் பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வத்தல் பவுடர் உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் காரமும் இருக்கும் கலரும் இருக்கும், அதனால நான் ஒரு முக்கால் ஸ்பூன் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் கொத்தமல்லி பவுடர் ஒரு 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 ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்க இதுல கார குழம்பு மசாலாவும் போடலாங்க. இப்போ நம்ம இத ஸ்லோ ஃபயர்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா வதங்கிட்டு. என்னைக்குமே உங்க குழம்பு ரொம்ப டேஸ்டா வரணும் அப்படின்னா இதுதான் பேசிக், இதை நல்லா வதக்கணும். அப்படின்னா நீங்க எந்த குழம்பு பண்ணாலும் டேஸ்டா இருக்கும். இப்போ வந்து நம்ம புளி பாருங்க, நான் இப்படியே கரைச்சி வச்சிருக்கிறேன். இந்த புளியில நீங்க, அதாவது ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்துக்கோங்க. இப்ப இத நல்லா கொதிக்க விடணும். நம்ம நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கத்தரிக்காய் வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி தான் வச்சிருக்கோம். சோ இதுல அதுக்கப்புறமா போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்ப நம்ம இதுல லைட்டா பெருங்காயம் போட்டுக்கோங்க, ரொம்ப கம்மியா, ஒரு கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கீழே இவ்வளவு போட்டுக்கோங்க. இப்ப நம்ம இத ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ இதே நல்லா கொதிச்சுட்டு பாருங்க. புளிக்குழம்பு என்னைக்குமே கொஞ்சம் திக்கா தான் இருக்கணுங்க, அப்படின்னா அந்த கூட்டு அந்த கத்திரிக்காய் வச்சு நம்ம சாப்பிட முடியும். நீங்க தண்ணியெல்லாம் வச்சிட்டீங்கன்னா புளிக்குழம்பு நல்லா இருக்காது. அப்புறம் உங்களுக்கு வேணும்னா ஒரு அரைச்சில் தேங்காவை நல்லா மையா அரைச்சு இதெல்லாம் ஊத்திக்கலாம்.
இதே ஸ்டைல நீங்க முருங்கைக்காய் புளிக்குழம்பு பண்ணலாம், என்ன வெண்டைக்காய் புளிக்குழம்பு பண்ணலாம், என்னென்ன காய்க்குள்ள புளிக்குழம்பு பண்ணலாமோ எல்லாமே பண்ணிக்கலாம். பூசணிக்காய் புளிக்குழம்பு பண்ணலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும் பூசணிக்காய் புளிக்குழம்பு. ஓகே, இதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ஊத்திக்கலாம், பட் நான் இன்னைக்கு வந்து திக்கு கிரேவியா தான் பண்ண போறேன். இதுல நம்ம இப்போ இப்படின்னா அதாவது ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காவை போட்டுடலாம். இது ஆல்ரெடி வெந்துதான் இருக்கு, நம்ம கத்திரிக்காய் போட்டுட்டு ரொம்ப கிளறக்கூடாது. ஆல்ரெடி வெந்துதான் இருக்கு, இப்ப வந்து சிர்ப் வந்து நம்ம மசாலா எல்லாம் இந்த கத்திரிக்காய் ஓபன் பண்ணி இப்படி கட் பண்ணிட்டு பொரிச்சிருக்கோம்ல, அது வழியா மசாலா உள்ள இறங்கணும். அது வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இதை திரும்ப குக் பண்ணிக்கலாம். இப்போ இதே நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சோண்டு இந்த மாதிரி மண்டபலம் போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். கத்திரிக்காய் புளிக்குழம்புல எல்லா வித புளிக்குழம்புலயும் லைட்டா மண்டபலம் போட்டுக்கோங்க. சாம்பார்ல இப்படிதான் லைட்டா மண்டபலம் போட்டுக்கோங்க. அதுக்காக நீ உங்க சமையல் இனிக்காது, ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், குழந்தைகள் விருப்பமா சாப்பிடுவாங்க. இப்படி நீங்க சின்ன கொஞ்சோண்டு மண்டபலம் போட்டீங்கன்னா இப்போ வந்து நான் இது ரெடி ஆயிட்டு கொத்தமல்லி இலை தூவிட்டேன். லைட்டா கருவேப்பிலைய அப்படி ரெண்டா கிள்ளி போடுங்க, நல்லா மணமா இருக்கும் கருவேப்பிலை. லாஸ்ட்ல அப்படி கிள்ளி போட்டா நல்ல ஒரு மணம் வரும். இப்பொழுது சுவையான கத்தரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிட்டு இப்பொழுது சுவையான கத்தரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிட்டு இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான். இதுவரைக்கும் என்னோட வீடியோவை பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.